அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 30ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 14ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 12 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து கடகத்திற்கு வந்த சந்திரன் அதன் பின்பு சிம்மத்துக்கு மத்தியத்திற்கு மேல் மாறப்போகிறார். அதனால் இப்போதைக்கு கடகத்தில் சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி, கும்பத்தில் சந்திரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, மனதில் பழைய சிந்தனைகளால் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்காலம் தொடர்பான ஒருவிதமான பதற்றம் உண்டாகும். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் காலதாமதமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேஷராசி அன்பர்கள், பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சுய தொழில் புரிபவர்களுக்கு முதலீடுகள் மேம்படும். நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நெருக்கமும் ஈர்ப்பும் அதிகரிக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருமண வயதில் இருந்தால் அல்லது உங்கள் மகளோ மகனோ திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசிப்பதும் வணங்குவதும் உங்களுக்கு மேன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கடகராசி அன்பர்களே, சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வாரிசுகளிடம் கோபத்தை தவிர்த்து கனிவுடன் பழக வேண்டியது அவசியம். பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத இடத்தில் வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகளை மாற்றத்தை உண்டாக்கும். மனைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். நண்பர்களின் மூலம் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். கன்னியாராசி அன்பர்களே, வித்தியாசமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பிரபலம் அடைவீர்கள். அஞ்ஞான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். புதிய செயல் திட்டங்களின் மூலம் மாற்றங்களை உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபலம் அடைவீர்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழல் உண்டாகும். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். புதுமையான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளின் மூலம் மதிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பொருள் ஈட்டுவதற்கான பல்வேறு வழிமுறைகளை அறிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். மதிப்புகள் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். எதிலும் அலட்சியமின்றி செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு புதிய சிந்தனைகள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விருச்சிகராசி அன்பர்கள், வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிக மிக கவனம் தேவை. கால் அடிபடக்கூடிய சூழல் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் நேரிடும். தொலைபேசி வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். திருமணம் நடக்கும். திருமணம் முடிந்து விட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமென்றால் வணங்கக்கூடிய தெய்வம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் மிகவும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் வீடு தேடி வரும். மகர ராசி அன்பர்களே, நறுமணப் பொருட்களின் மூலம் லாபம் மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். செயல்பாடுகளை செயல்படுத்தும் விதத்தில் திறமைகள் வெளிப்படும் உங்களுக்கு. அதன் பின்பு மகர ராசியில் பெண் பிள்ளைகள் இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் வயப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. பெற்றோர்கள் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதில் தேவையற்ற எண்ணங்களின் மூலம் அமைதி இன்மைக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பொறுமையான செயல்பாடுகளின் மூலம் நினைத்த காரியங்களை செயல்படுத்தி கொள்வீர்கள். வீரதீரமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மீனராசி அன்பர்களே, புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கு செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்களின் மூலம் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா, கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பார்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கஷ்ட நஷ்டனால என்னன்னே தெரியாது. ஏனோ தானோன்னு என்று இருப்பார்கள். அதன் பின்புதான் அவர்களுக்கு அந்த அஞ்ஞான அறிவான செயல்கள் மூலம் தெளிவு பிறக்கும்.